மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க எஸ்என்எஸ், மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த எஸ்என்எஸ், மாணவர்களின் சாதனையை போற்றும் எஸ்என்எஸ், 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை. அஞ்சலி நடிப்பு ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரீஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். இப்போ வந்து சீரியல்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராமடைஸ்டாகி வந்து இருக்கு. ட்ரெஸ் பண்ணிக்கிறதே வந்து அழகா வந்து ட்ரெஸ் பண்ணிக்க, முன்னெல்லாம் வந்து நார்மல் சாரி அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து என்ன ட்ராமடைஸ்டு எல்லாம் நிறைய ஒரு 100-150 படங்கள் முன்னாடி நடந்த படங்கள் அதெல்லாம் பார்த்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எடுத்து எடுத்து சீரியல்ஸில் அப்படி எப்படி உள்ள அதை பற்றி பேசவே இல்லாமல் வேற ஒரு ஸ்கிரிப்டாக வந்து இருக்கு. இதில் நிறைய பிளே இருக்குங்க, நீங்களே முன்னாடியே வந்து ஸ்கிரிப்டை ஜட்ஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ உங்களுக்கு அது வந்து லைட்டாக பயமாக இருந்துச்சு, ஐயோ வில்லி கேரக்டர் பண்ணுறோமே மக்கள் எப்படி நினைப்பாங்க. இப்போ வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் ரொம்ப விரும்புகிறாங்க, எல்லோரும் ரொம்ப கொஞ்சம் படிக்காதவங்க இருப்பாங்க, இல்லை கிராமத்தில் உள்ள ஜனங்கள் இருப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் நிறைய நாள் ரஜினி சார் கூட டேட்ஸ் இருந்தது. அவர் கூட ரஜினி சார், மீனா, நாங்கள் எல்லாருமே இருப்போம், அங்கே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. இந்தியா கிளிட்ஸ் நேர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி வணக்கம். இப்போ நம்ம ஜீ தமிழ்ல ஒரு புது சீரியல் வந்து லான்ச் பண்றாங்க, அதுவும் கரெக்டா கார்த்திகை தீபம் அன்னைக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு ஒரு சீரியல் வர லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த சீரியல் நடிச்ச விசித்ரா மேம் கூட தான் இருக்கும். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீ தமிழ் சீரியல் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? இந்த சீரியல் என்ன மாதிரி ரெடியா இருக்கு? இப்போதான் ஒரு ஷெட்யூல் நாங்கள் பண்ணியிருக்கோம், இன்னும் நாங்கள் கதைக்குள்ள போகல, ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ இன்னும் போக போக நிறையா வரும். அண்ட் ப்ரோமோவுமே வந்து கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கு, அந்த பாடல் சேர்ந்த தனியாக பாட்டுமே வந்து நல்லா இருந்திருக்கு. அண்ட் இது பார்க்கும்போது வந்து ஒரு கருப்பாக இருக்க பொண்ணு, அவங்க வந்து வெளில எக்ஸ்போஸ் ஆக முடியாமல் இருக்காங்க. ஸோ இன்னொன்று ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட பொண்ணுக்கு தான் அந்த வாய்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு கதை. ஸோ ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த ஒன்லைன் படிக்கும்போது வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்ட், எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்கன்றது தான் மனசில் இருந்தது. பட் இது இட்ஸ் அபவுட் ஹவு வி ப்ரெசன்ட் த ஸ்கிரிப்ட். ஸோ ப்ரெசன்டேஷனை பொறுத்து தான் இருக்குது. நீ இந்த டெலிகாஸ்டிங் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பர் மேம். நீங்கள் வந்து படங்கள் வந்து நிறைய நடிச்சிருக்கீங்க, படத்துக்கும் சீரியலுக்கும் இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ படங்களில் வந்து உங்களோட கேரக்டரில் வந்து ஃபேன்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் அது கேரக்டர் ஞாபகம் இருக்கும், பட் உங்களை பார்க்கும்போது நான் விசித்ராவாக தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த சீரியலில் ஒரு விஷயம் என்னென்னா, டெய்லி நம்மளை வந்து அந்த கேரக்டராக பார்க்குறதுனால ரொம்ப அந்த கேரக்டரை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க சீரியல் நடிக்கிறப்போ? ஜனங்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகும் சீரியல்ஸு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேரக்டர். எல்லா கேரக்டரும் ஒன்றும் ரீச் ஆகிறது கிடையாது. ஒரு சில கேரக்டர் மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்போ ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி யூனிக்கான கேரக்டர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த கேரக்டரோடு அவங்க ரிலேட் பண்ணுவாங்க. முக்கியமாக அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை சம்பந்தப்படுத்தி இருக்கிற மாதிரி சில கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா அவங்களே ரிலேட் பண்ணிப்பாங்க. இது நம்ம கதை மாதிரி இருக்கே, நம்ம பக்கத்து வீட்டுக்கு கதை மாதிரி இருக்கே, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கதை மாதிரி இருக்கேன்ட்டு ரிலேட் பண்ணிக்காங்க. அப்படி ரிலேட் பண்ணிக்கும் போது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பாப்புலர் ஆகும். அண்ட் இப்போ இந்த இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது ப்ரோமோவில் பார்க்கும்பொழுது. ஸோ இதை வந்து மக்கள் நிஜமாகவே வந்து சம்டைம்ஸ் சீரியஸாக எடுத்துப்பாங்க, என்னப்பா அவங்க இப்படி பண்ணுறாங்க, இந்த கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து லைட்டாக பயமாக இருந்துச்சு, ஐயோ வில்லி கேரக்டர் பண்ணுறோமே மக்கள் எப்படி நினைப்பாங்க அப்படின்னு. இப்போ வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஆமாம், அதுவும் தான் ஆக்சுவலி. நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அவங்க என்ன எப்படி வந்து நெகட்டிவாக இருந்தாலும் இப்போது வந்து மெயின் ஒரு வில்லி அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அது ஒன்று. அவங்களுக்கு வந்து நிஜத்துக்கும் டெலிவிஷன் அதாவது அதுக்கும் ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்குறக்கூடிய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ அதையே சேமாக இது பண்ண செல்லர் ரொம்ப கொஞ்சம் படிக்காதவங்க இருப்பாங்க, இல்லை கிராமத்தில் உள்ள ஜனங்கள் இருப்பாங்க, அவங்க வந்து கொஞ்சம் திட்டுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் அந்த பொண்ணை குடும்பப்படுத்துகிற அப்படிலாம் சொல்லுவாங்க. மற்றபடி வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரெண்டையும் பிரித்து பார்க்கறதுக்கான மெச்சூரிட்டி இருக்கு, தெளிவு வந்து இருக்கேன். சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதுனால அவங்க மெச்சூரிட்டி இருக்கு பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ சீரியல்ஸ் மேம், நீங்கள் படங்கள் வந்து நடிச்சிட்டு இப்போ வரும்போது அப்போல்லாம் வந்து சீரியல்ஸ் வந்து ஒரு மாதிரி யதார்த்தமான ஒரு சீரியல்ஸாக வந்து இருக்கும். இப்போ வந்து சீரியல்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராமடைஸ்டாகி வந்து இருக்கு. இப்போது ட்ரெஸ் பண்ணிக்கிறதே வந்து அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிக்க, முன்னெல்லாம் வந்து நார்மல் சாரி அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ வந்து சாரிலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக வந்து இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு மூவிலேருந்து சீரியல் வரும்போது நீங்கள் பண்ணும்போது வந்து இவ்வளோ ட்ராமடைஸ்டான ஒரு சீரியல்ஸ் இருக்குப்போ எப்படி பார்க்குறீங்க? அது என்ன ட்ராமடைஸ்டு வந்து சொல்கிறீங்க? ரிச்சாக இருக்குது,
கொஞ்சம் அதோட ஃப்ளேவரே வந்து அப்போல்லாம் சீரியல்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமா வந்து அப்படி இருக்கும் இல்லையா, இப்போ பார்க்கும்போது வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லையே, இப்போ நிறைய சீரியல்ஸ் சாதாரணமான கதைகள் கூட வருது, மேக்கப் இல்லாமல் சாதாரண கதைகள் கூட வருது. இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இது ரிச் கேரக்டர், ரிச்சான ஒரு கேரக்டர், ஒரு பாடகி கேரக்டர்ன்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு நல்லா ஜுவல்லரிலாம் போட்டுட்ருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அது. சரி மேம், அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில நம்ப முடியாத விஷயங்களே இப்போ சீரியல்ஸ்லேயும் வந்து வர ஆரம்பிக்குது. ஒரு ஒரு டிஆர்பி இதுக்காக வந்து அதை வைக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது மேம்? ஜென்ரலாக சீரியல்ஸ் பற்றி கேட்குறேன், இந்த சீரியல் பற்றி நான் கேட்கல, ஜென்ரலாக சீரியல்ஸ் பற்றி நான் கேட்குறேன். ஸோ நிறைய சீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரால்ஸ்லாம் கூட வந்திருக்கு, இந்த ஃபேஸ் சர்ஜரின்னு சொல்லிட்டு வந்து வேற மாதிரி பண்ணுறது, நம்ப முடியாத சில விஷயங்கள்லாமே இப்போ சீரியல்ஸில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பற்றி நான் நம்ப முடியாததுன்னு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் உண்மையிலே நடக்குது, ஃபேஸ் சர்ஜரி இதெல்லாம் நடக்குது தான். அது வந்து நம்ம எல்லாம் நிறைய ஒரு 100-150 படங்கள் முன்னாடி நடந்த படங்கள் அதெல்லாம் பார்த்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எடுத்து எடுத்து இப்போ டெலிவிஷன் சீரியலில் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் ஆன சில கண்டென்ட்ஸ் எடுத்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சீரியல்ஸில் அப்படி எப்படி உள்ள இன்சென்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் அதுவுமே ஒரு நல்ல ஹிட் ஆகுது அப்படின்னே வந்து சொல்ல, ரீச் ஆகுது அப்படின்றதே வந்து சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இந்த சீரியல் பற்றி ஒரு கேள்வி மேம், ஸோ இந்த டார்க் ஸ்கின் இதை வந்து ஒரு மெயின் விஷயமா ப்ரோமோல வந்து காட்டல, பட் அதுவும் நாங்கள் காமிக்கவே இல்லை, நீங்கள் எல்லாரும் வந்து அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அது கிடையவே கிடையாது. இல்லை இல்லை, ஹீரோயின் வந்து டார்க் ஸ்கின் தான் இருக்கும், பட் நீங்கள் அதை காட்டல, அதை ஆக்சுவலி நானும் சொல்ல வந்தேன். அதை வந்து பெருசாக ஒரு விஷயமா வந்து காட்டாமல் ஜென்ரலைஸ்டாக ஹீரோயினாக இருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு மேம், உங்களுடைய ஸ்கிரிப்டில் எப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணுற சீரியலில் என்ன கேட்குறீங்க? இல்லை, ஸோ இப்போ டார்க் ஸ்கின் அப்படிங்கும்போது இப்போ நிறைய சீரியல்லாம் வந்து அந்த பொண்ணு டார்க்காக இருக்குது, அதனால அந்த டார்க் ஸ்கின்னால் அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது அதை தான் வந்து அந்த கதையில் சொல்லுவாங்க. இதில் அப்படிலாம் வந்து இல்லாமல் அதை பற்றி பேசவே இல்லாமல் வேற ஒரு ஸ்கிரிப்டாக வந்து இருக்குது, சம்திங் ரிலேட்டட் மியூசிக். இதில் நிறைய பிளே இருக்குங்க, நீங்களே முன்னாடியே வந்து ஸ்கிரிப்டை ஜட்ஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸ்கிரிப்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது வந்து இப்போ தெலுங்குலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் தான் நம்ம எடுத்திருக்கோம், பேசிக் லைன் தான் எடுத்திருக்கோம், தமிழுக்கு நிறைய கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி தான் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு இப்போ சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன், இப்போ தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப உண்மையாக சொல்கிறோம், இன்ஃபேக்ட் எனக்கே தெரியாது. ஓகே, உங்களுக்கு அந்த ஆன்லைன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தான் தெரியும். ஸோ ஃபர்தராக தான் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஐ வி ஆர் நாட் சப்போஸ் எல்லாம் அந்த க்யூரியாசிட்டி போயிடும் ஜனங்கள்கிட்டையும், அதனால தான். ஆமாம், ஆக்சுவலி இந்த ப்ரோமோலாம் பார்த்து நாங்களே ஒரு கதை உருவாக்கி எங்களுக்கு தான் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்லாம் அப்படிலாம் இல்லை. ஓகே, ஏதோ புதுசாக ஒன்று வந்து ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, சூப்பர் மேம். இப்போ இந்த சீரியலுக்கு அடுத்து அப்படியே வந்தோம்னா நம்ம ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் வந்து இப்போ December 12th வந்து வரப்போது, அவரோட முத்து படம் வந்து நீங்கள் நடிச்சிருங்க, உங்களோட கெரியரில் ஒரு மறக்க முடியாத படம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவரை பற்றி சில வார்த்தைகள், அந்த முத்து செட்டில் நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? முத்து படத்தில் வந்து மேக்ஸிமம் நிறைய நாள் ரஜினி சார் கூட டேட்ஸ் இருந்தது, அவர் கூட நடிக்கக்கூடிய சீன்ஸ் நிறைய இருந்தது. அப்படியே இல்லைனாலும் நாங்கள் எல்லாருமே அந்த செட்டில் தான் இருப்போம், ஏன்னா அது ஒரு ட்ரிவாங்கூர் பேலஸில் நடந்ததுனால நிறைய வேலைக்காரங்க ஆர்டிஸ்ட்டு அப்புறம் டான்சர்ஸு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரஜினி சார் மீனா நாங்கள் எல்லாருமே இருப்போம் அங்கே. ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. இட் வாஸ் நாட் லைக் அ ஷூட்டிங். அதுவும் ரவிக்குமார் சார் வந்து குவிக்காக எடுப்பார், நமக்கு அந்த மாதிரி உட்கார்ந்து ரெஸ்டடாக இருக்காது, நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு பரபரப்பாக இருக்கும், ஏன்னா எல்லாரும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நம்ம யாரையும் வந்து உட்கார வைக்க முடியாது. நான் அந் முத்து நான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ நான் 3 ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன், நான் மத்தியானம் ஒரு 4-5 ஹவர்ஸ்க்குன்னு நான் போவேன், மார்னிங் வேறு ஷிஃப்ட் இருக்கும் நைட் வேறு ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதனால எனக்கு ஆமாம் அந்த டைம் போனேன்னா சார் இருக்காருன்னா சார் கூட சீன் முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன், சாங் டைம்லலாம் கூடவே இருப்போம் அப்படிதான் இருந்தது. அப்போ இருந்த அதே ஆக்டிவோட தான் இப்பவும் இருக்காரு, இப்பவும் சூப்பரா ஆக்ட் பண்றாரு, இன்னமும் நிறைய நல்லா ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோட 27 வருஷம் ஆயிடுச்சு முத்து படம் வந்து. நிஜமாவே வந்து அவரோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணது ஒரு பிளெஸ்ஸிங். அந்த படம் தான் இன்ன வரைக்கும் என்ன வந்து விசித்ரா அப்படின்றத வந்து இன்னமும் அடையாளம் காமிச்சுட்டு இருக்கிறது அந்த ஒரு படம். ஆமாம், அந்த கேரக்டர் இன்னமும் நிறைய பேர் மனசில் இருக்குது, அது ஒரு ஃபேவரேட்டான ஒரு கேரக்டர் ஆகிடுச்சு. அது அது ஒரு பெரிய ஊர்வசி ரொம்ப இதாவது என்ன சொல்கிறது, பயங்கரமாக அவார்ட் வின்னிங் கேரக்டர் கிடையாது, அவார்ட் வின்னிங் கேரக்டர்ஸுங்கிறது வேற, மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடிக்கிறதுங்கிறது வேற. ஸோ அந்த வகையில் நான் அவார்ட் வின்னர் தான், கண்டிப்பாக. ஸோ பீப்புள் லவ் மீ அபவுட் தட் கேரக்டர்.
ஸோ சாருக்கு வந்து இப்போ பர்த்டே வர்றதுனால ஐ விஷ் ஹிம் நோ ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி பர்த்டே சார், மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அப்புறம் இன்னும் இதே மாதிரி இன்னும் யங்காக யூத்ஃபுல்லாக இன்னும் ஃபஸ்ட் கிளாஸ் பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும், திரும்பவும் நானும் உங்கள் கூட நடிக்கணும். அப்புறம் எந்த பாட்டி காமெடி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணணும். அப்புறம் அவர் இன்னமும் சார் நீங்கள் நல்ல ஆயுளோடு உங்கள் குடும்பத்தோட நீண்ட நாள் சந்தோஷமாக அமைதியாக நீங்கள் எதிர்பார்க்குற அதே அமைதியான வாழ்க்கையோடு இன்னும் பல வருஷ காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே அண்ட் விஷிங் யூ ஆர் ராக்கிங் இயர் சார். இருக்காங்க பணம் அவசியம், பணமே வாழ்க்கையன்னு நினச்சிக்கிட்டு அது அப்படியே இருக்கக்கூடாது. பணம் வந்து கொஞ்சம் அமைதியை கெடுக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த கிரீடியாக இருக்கக்கூடாது, அதாவது பேராசை இருக்கக்கூடாது. பணம் வேணும், எவ்வளோ வேணும், அளவாக வேணும், அவ்வளோ சம்பாதிச்சா போதும். சில பேருக்கு ஆண்டவன் அள்ளி கொடுப்பான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஆனால் அதே ஒரு பணம் சம்பாதிக்கணுன்றதையே ஒரே இதுவாக வச்சுக்கிட்டு குறிக்கோளாக இருந்துட்டு இருக்காமல் பாக்கி சில விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணோம், லைக் ஃபேமிலி, என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஒரு நாலு இடங்களை சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி தன்னுடைய பர்சனல் லைஃப் தனக்கு பிடிச்சதெல்லாம் கூட பண்ணணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். அது ஒன்று அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அவர் வந்து ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் அவர் எங்கேயாவது தனியாக போய் மெடிடேஷன் பண்ணுறதோ தனியாக அமைதியாக இருக்கிறதோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நான் அது நானும் செய்வேன். எனக்கு ஒரு 6 மாதம் நான் வேலை பார்த்தேன்னா நான் ஒரு 10-15 நாள் எங்கேயாவது வெளியூர் போய் தனியாக ஒரு கோவில்லாம் போயிட்டு மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு திரும்ப வருவேன். அதே மாதிரி பணம் தலையில் வச்சுக்க மாட்டேன். குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு டைமுக்கு ஆர்டிஸ்ட்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட பாடம் அங்கே. சூப்பர் மேம். ஸோ அதுபடி போகிறதுனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு சொல்லலாம். அண்ட் கோயிலுக்குலாம் போறீங்க அப்படின்னு சொல்றதுனால நான் இந்த கேள்வி கேட்குறேன். ஸோ உங்களுக்கு ஆன்மீகத்து மேலே எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கணும்? ஆன்மீகத்துக்கு மேலே என்ன ஈடுபாடு அப்படின்னா, எவ்ரி பர்சன் ஹாவ் அ ஸ்பிரிச்சுவல் சைடு. எல்லாருமே ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். சில பேருக்கு வெளியில் தெரியும், சில பேருக்கு கோயிலே போக மாட்டாங்க ஆனால் அவங்க ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஒவ்வொரு பர்சனை பொறுத்து இருக்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒர்க் வந்து எனக்கு கடவுள் மாதிரி. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்கள வந்து கரெக்டாக அவங்களோட டியூட்டிஸ் எல்லாம் பார்த்து வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு அவங்க கணவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அது அவர் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். அதுவும் அவர் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்கிறதே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். அது போய் ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றதுல அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக் கோயில் இருக்கா மேம்? எப்பவும் இந்த கோயிலுக்கு போனோம்னா எனக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும், நான் ரெகுலராக விசிட் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? ஆனால் பாண்டிச்சேரி மதர் டிவோட்டி நான். ஓகே. அரவிந்தர் அன்னை டிவோட்டி நான். ஸோ ஆஷ்ரம் போவேன். எப்போவும் கொஞ்சம் பிரேக் இருக்கும்போது ஆஷ்ரம் போயிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு நான் வருவேன். அங்கேன்னு இல்லை, எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் நான் கொஞ்சம் தனிமையில் போயிட்டு இருந்துட்டு வர்றது பழக்கம் போயிட்டு. ஆமாம். ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. கண்டிப்பாக இந்த சீரியல் வந்து பயங்கரமான ஒரு ஹிட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கார்த்திகை தீபம் December 5th 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு வரும். எல்லாரும் தவறாமல் பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25th வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரீஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ்.